ஒவ்வொரு நாளும் பிரியமாக வேதத்தில் இருக்கணும், அதை விரும்பணும். வேதத்தின் சத்தியங்களை ஆவியாண்ட உதவியோடு கற்றுக்கொள்ள நீங்க நேரம் எடுக்கணும். அப்ப பிரச்சனையான நேரத்தில் இந்த என்டர்டைன்மெண்ட்லாம் உங்களை கைவிட்டுரும், அது உதவி செய்யாது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்யும். இது மிக முக்கியம். எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் ஆண்டவருடைய வார்த்தை, கடவுள். உலக மக்கள் அதை ஆதாரமாக வைத்து செல்லப்படுறார்கள். உலக மக்கள் கடின உழைப்பை ஆதாரமாக வச்சிருக்கார்கள். அவர்கள் ஒரு மத வழக்கமா இருக்கலாம், அவங்களுடைய உழைப்பை தான் அவங்க என்ன செய்யுங்க, செய்யும் தொழிலே தெய்வம், கடின உழைப்பு அப்படின்னு இருக்கிறாங்க. நாங்க அது மேல விசுவாசம் வைத்தவர்களை இயேசு எங்களுக்காக என்ன செய்து முடித்தாரோ அதுலதான் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். நம்பிக்கையற்ற மனிதனிடத்தில் வாழ்வின் ஆதாரமாக நம்பிக்கை வைப்பதையும் குறிக்கிறது. கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தவன் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். ராமே, அவன் எப்படி இருப்பான்னு சொல்லுது 8வது வசனம். அவன் எப்படி இருப்பான்னு 8வது வசனம் சொல்லுகிறது. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், கால்வாயினா தண்ணீர் ஓரமா வேரை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வருகிறதை அவன் காணாமல், இலை பச்சையாயிருக்கிறதும், இலை பச்சையாயிருக்கிறதையும், மலை தாழ்ச்சியான வருஷத்திலும், மலை தாழ்ச்சி மலையே இல்லாத நேரத்திலும், வருத்தமின்றி ஒப்பிட்டு மனிதனுக்கு பேசப்பட்டிருக்கிறது. ஒரு மரம் ஒரு ஆறு அருகே தண்ணீர் அருகே அது வேற எப்படி விட்டு இருக்குதோ, அது எப்படி செழிப்பா இருக்குமோ, மழை இல்லாத நேரத்திலும் அது எப்படி கனி கொடுக்குமோ, மழை இல்லாத நேரத்திலும் அது தப்பாம கனி கொடுக்குமா, அந்த மரம் மாதிரி இருப்பானா? மர வேர் தண்ணியை தேடி ஓடிடும். அப்ப அதுக்கு எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது இந்த வேர்? கடவுளை விசுவாசிக்கிறவர்கள், கடவுளுடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் வைத்திருக்கிறவர்களை தான் இந்த மரத்தின் வேர் குறிக்கிறது. பாருங்க, நேற்று ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் போயிருந்தேன். எத்தனில் பெரிய முதலாளியோட மகளுடைய ரிசப்ஷன். அதில் போனீங்கன்னு சொன்னால், அதில் போயிருந்த நேரம் ஒரு வாகனம் இல்லாத ஒரு ரெண்டு மூணு பேரை மட்டும்தான் கண்ணேன். ஆனால் அந்த வெட்டிங் ரிசப்ஷனில் அவ்வளோ பேரும் வாகனத்தில் தான் வந்திருந்தான், அவ்வளோ பேரும் பணக்காரன் தான் இருந்தான். கூடுனா ஒரு 150 பேருக்கு மேலே இல்லை. ஆனால் அவர் ஒரு முதலாளி, முதலாளியோட மகளோட கல்யாணம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பாடு, என்ன சாப்பாடு அது, சாப்பிட முடியாது. சண்டை அடிச்சுக்கிட்டு அப்படி அடிச்சுக்கிட்டு எல்லாம் முந்தி மோதிக்கிட்டு ஒருத்தனும் இருக்கலாங்க. என்ன கண்டேன், காரு நுப்பா வாகன நுப்பாட்ட கூட இடம் இல்லை. வாகன நுப்பாட்ட இடம் இல்லை, ஆனா ஆக்கள் குறைவு. என்ன ரிச் வெட்டிங் தெரியுமா, ரிசப்ஷன் தெரியுமா? அது சாப்பாடை பார்த்தாவே அப்படி உலக மனிதன் ஐயா, கடவுளையே நம்பாத, கடவுளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இந்த இடத்துல போய் நீங்க நின்று என்ன யோசிப்பீங்க? நான் என்ன யோசித்திருப்பேன்? சிந்திக்க நமக்கு தூண்டுலையா? இந்த உலக மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இவர்களை விட மேலானவர்கள் தான் நீங்கள். ஏதாவது ஒரு ஆமேன் வருதான்னு பாருங்களேன்.
அது வராது. ஏன்னா நம்முடைய பரம்பரையே அப்படித்தான். நம்ம பரம்பரை எங்க அப்பா யாரு அது மாதிரியே தான் நீங்க இருப்பீங்க. நமக்கு சமூகம் எப்படி அப்படியே தான் இருப்பீங்க. நம்ம வாழ்வின் ஆதாரமாக பைபிளை பார்க்கலைங்க. அதுல இருந்து இங்க கிறிஸ்தவர்கள் எப்படி இந்த நிலைமைக்கு மாறுவார்கள், இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி அந்த நிலைமைக்கு ஆகுவார்கள் அப்படின்னு மட்டும்தான் என்ன வந்தது. அந்த இடத்துல நிற்கும் போதெல்லாம் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேன், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கார், நான் தாழ்ச்சியா அடைவதில்லை, தேவனுடைய நீதி எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, இங்க இருக்கும் எல்லா செல்வந்தர்களை விட நான் உயர்வானவன், தேவன் அப்படி என்னை அழைத்திருக்கிறார், இப்படிதான் என்ன என் மனதில் ஓடினது.